ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஆம்லெட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு முட்டைக்கு ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பெப்பருக்கு பதிலாக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். உடச்சி வச்ச முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கலக்கி வச்ச முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆம்லெட் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ ஆம்லெட்டை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, பொன்னிறமாக ஆம்லெட் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக அதை தட்டி விட்டுக்கலாம். உள்ளே முட்டை கொஞ்சம் வேகாமல் இருக்கும். ஆம்லெட் திருப்பினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக, எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆம்லெட் சாப்பாட்டுக்கு வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி ஆம்லெட் போடுவீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.